21 நூற்றாண்டின் தனித்துவம் மிக்க தரமான கல்வியை இணையதளம் வழியாக அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் 21K கிளாஸ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நீங்கள் அந்த ஊழலை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ரெண்டு நாளைக்கு மணி கூட நானும் ஒரு பத்திரிகையிலேருந்து ஒரு செய்தியாக நான் பார்த்தேன். நான் வந்து நான் கண்டிப்பாக அதை அதிகார மட்டத்தில் சொல்லி அது உண்மையிலேயே அது என்ன நடந்திருக்குது அதோட உண்மைத்தன்மை என்ன என்பதை கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி வந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே இந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் இந்த 1 வீக்குள்ளார முடிஞ்சிடும். நோட்டு ஏற்கனவே நாங்கள் வந்து மாண்பு முதலமைச்சருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். என்றைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு முதலமைச்சர் என்றைக்கு இந்த வாரத்தில் ஆரம்பிச்சு வைக்கிறாங்களோ அப்போ உடனடியாக எல்லாத்துக்கும் அதை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்தில் இருக்க குடோன்லேயும் நம்ம டெக்ஸ்ட் புக் நீங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிருக்கு, ரெடியாக இருக்கும். நம்ம இந்த 1 வீக்கில் அட்மிஷன் ப்ராசஸ் முடியும் போது பேரலாக அதையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சோம். ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க தொற்று காலம்ங்கிறதுனால மாணவர்களை பள்ளிக்கு வர வைக்காமல் அந்த அட்மிஷன்ஸ் ப்ராசஸ்லாம் நடத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். டெக்ஸ்ட் புக் வந்து வீட்டுக்கே வந்து கொடுக்கறதுக்கு நடவடிக்கை சொல்லியிருந்தீங்க. இப்போ அட்மிஷனுக்கு பசங்க எல்லாம் வந்து ஸ்கூல் வரும்போது ஒரு குற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அபாயம் இருக்குங்கிற ஃபீல் வந்து பேரண்ட்ஸுக்கு இருக்குது. டெக்ஸ்ட் புக் வாங்குறதுக்கு எல்லாரும் அட்டன் டைமில் ஸ்கூல் வரும்போது ஒரு இஷ்யூஸ் வராதா, இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? தளர்வுகள் அறிவிக்கப்படாத முன்பு நான் சொன்னது அது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 27 மாவட்டத்து தளர்வுகள் நம்ம கொடுத்துருக்கோம். நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து குழந்தைங்களை வந்து நம்ம வர வைக்கிறது, அதை எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எப்படி கொடுக்குறதுங்கலாம் நம்ம அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது ஒரு பார்ட் இருக்கட்டும். 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை தொடங்கியிருக்கோம். 10 மாணவர்களுக்கு எப்போ சேர்க்கை தொடங்க போகிறோம்? ஆரம்ப பள்ளியில் இன்றைக்கி இங்கே கூட 6th ஸ்டாண்டர்ட்லாம் வந்திருக்காங்களேங்க. ஸோ அது வந்து ஜென்ரலாக மேக்ஸிமம் அதிகாரிகள் கொடுக்குற டேட்டா வச்சு பார்க்கும்பொழுது 1ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு தான் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு அட்மிஷன்ஸ் ஜாஸ்தியாக அதை மற்ற ஸ்கூல்லேருந்து வரதாக இருந்தாலும் சரி புதுசாக சேர்றது. மற்றபடி வந்து எல்லாம் இன்டர்னலாகவே இருக்குது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே 3rd ஸ்டாண்டர்ட் போயிருக்காங்க, 3rd ஸ்டாண்டர்ட் அதில் ஒரு பெரிய நமக்கு இது இருக்குது. ஸோ இவர்களை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் வந்து இந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக அது எல்லா மாவட்டத்துலேயும் அந்த 1ஆம் கிளாஸ்க்கு வந்து ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கிற நம்ம. ப்ளஸ் அந்த அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி 9th மார்க் பேஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நிறைய எத்தனை பள்ளிகளில் குறிப்பாக வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தோம்னா கோட்டலி ஆஃபர்லி அந்த மார்க் டேட்டாலாம் வந்து பெரும்பாலான பள்ளிகள் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அட்மிஷன் வந்து நடக்குது? இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அது வாய்ப்பு இல்லைன்னு. நான் உண்மையில அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் அந்த 3 நாள் அந்த ஆய்வை நாங்கள் போனோம். நாங்கள் ஆனால் ரொம்ப அழகாக எல்லாருமே அந்த 9ஆம் வகுப்பில் வந்து ரொம்ப அழகாக அது எல்லாமே மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எனக்கு உண்மையிலே அது ஆச்சரியமாகத்தான் இருந்துச்சு. சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த அளவுக்கு அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த லோக்கலுக்கு சிஓ டிஓ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஹெச்எம்ஐ கூப்பிட்டு அந்த ரெக்கார்டோட காமிக்கும் போது அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு அது பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. தனியார் பள்ளிகள் கட்டண வசூலுக்கு தொடர்ந்து பெற்றோர்கள் வந்து அழுத்தம் கொடுத்துட்டே வராங்க. அதே நேரத்தில் கட்டணங்கள் குறைக்கணும்னு சொன்னதுக்கான எந்த அரசும் அரசாங்கத்தினிருந்து உத்தரவு வரலன்னு பள்ளிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும்? இப்போ ஏற்கனவே வந்து கோட் டைரக்ஷனே இருக்குது உங்களுக்கு. 75% தான் நீங்கள் வந்து குழந்தைங்கள்ட்ட நீங்கள் வாங்கணும் ஏற்கனவே அவங்க கட்டுறதில்ல. அதேமே 2 தவணைகளாக ஒரு வந்து 30% ஒரு தவணையாகவும் 45% ஒரு தவணையாகவும் தான் பெற வேண்டும் தான் சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் தான் எல்லாருமே கலெக்ட் பண்ணணுமே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது புகார் வந்தால், இல்லை சார் இந்த 75 மீறி வாங்குறாங்க ஏதாச்சும் புகார் வந்தால் கண்டிப்பாக அந்த யார் வந்ததோ அதுக்குரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். கொடுத்த இவ்வளோ நான் பேசியிருந்தாங்க. ஏற்கனவே அதுக்கு நாங்கள் வந்து நோட் போட்டு சிஎம் அரசாங்கத்தில் ஒப்படைச்சாச்சு. இனிமேட்டு அவங்க தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல் ரீஓப்பன் இன்றைக்கி இருக்கின்ற அந்த சூழ்நிலை வந்து நமக்கு இருக்கிற ஒரே மீடியம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னது தான். குழந்தைங்களை வந்து எப்படி நம்ம வந்து உட்கார வச்சு பாடங்கள் நடத்த போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி ஒரே மீடியம் கல்வி தொலைக்காட்சி மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி நிறைய இடத்துல நமக்கு தேவைப்படுது. ஆனால் இருந்தாலும் நம்ம இவ்வளோ நாளாக அந்த குழந்தைங்களை எப்படி என்கேஜில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக அவங்க நம்ம டாஸ்க் கொடுக்கறது, சில குழந்தைங்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத பட்சத்தில் கூட அவங்க பக்கத்தில் இருக்கிறது அவங்க நண்பர்கள் மூலமாக ஒரு குரூப் ஸ்டடி மாதிரியான ஒரு இதுதான் அவங்க நம்ம பண்ணியிருந்திருக்கோம் நம்ம. ஸோ இந்த தளர்வுகள்லாம் எப்படி போகுதுங்கிறத பார்த்து தான் அதை நமக்கு அந்த கால் எடுக்க முடியும். ஏன்னா உடனடியாக எல்லாத்தையும் ஒரே கிளாஸை போட்டு அடைக்க முடியும். அதுக்கான ஸ்பேஸ் வேணும். நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தேடி வராங்க, அதுக்கான ஸ்பேஸ் வேணும். ஸோ ஒரு கிளாஸில் எத்தனை பேர் உட்கார வைக்க போகிறோம் இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணி தான் நம்ம முடிவு பண்ணணும். நடந்தாலும் இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரே கம்யூனிகேஷன் மீடியம் கல்வி டிவியையும் ஆன்லைனில் நம்ம எப்படி நம்ம வகுப்பு நடத்தலாம் இல்லைனா இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக எப்படி டாஸ்க் கொடுக்கலாம் மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஃபிசிக்கலாக அவங்க உள்ள உட்கார வச்சு நடத்தணும்னு ஒன்றும் அதை நம்ம திங்க் பண்ணலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் கலைக்கப்படுங்கிற ஒரு பேச்சு பரவலாக போயிட்டு இருக்கு. ஆனால் அப்படி கலைக்கக்கூடாது. ரொம்ப வீக்காக இருக்கு அந்த அமைப்பு. வெறும் 20 பேர் தான் ஸ்டாஃப் இருக்காங்க. ஒரு ஐடி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு லா ஆஃபீஸர் கிடையாது, லீகல் செல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதை கலைக்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் ஏற்கனவே கடந்த காலங்களில் ஒரு சரியாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இல்லைங்கிறது பட்டவர்த்தனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஈவன் கொரோனாவுக்கு முன்னாடி கூட குரூப் 4 எக்ஸாமில் பல பேர் அரெஸ்ட்
சொன்னாங்க. ஏக பல தேர்வுகளில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியிருக்கு. அந்த அமைப்பு நடத்தக்கூடிய தேர்வுகளில் பல புதறுபடிகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் டிஆர்பி அதனோட இணைக்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்து பரவலாக வந்திருக்கு. இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிற கோரிக்கையை வந்து உங்ககிட்ட வச்சிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? டிஆர்பி வந்து இருக்காதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் சொன்னால்? நாங்கள் ஏதாச்சும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நாங்கள் ஏதாச்சும் நாங்கள் சொல்லியிருக்கோம்மா, யார் நாங்கள் செய்தி குறிப்பு கொடுத்தோம்மா? ஒரு பத்திரிகையில் அவங்க அனுமானத்தின் அடிப்படையில் வந்து இது வந்து கலைக்கப்படுங்கிறது இந்த பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் பேசப்படுகிறது அப்படின்னு வந்துச்சு. உடனே அதற்கு நிறைய பேர் வந்து ரிப்ளை போட்டு இது பண்ணக்கூடாது, அந்த காலத்துலேருந்து இருக்குது, இது வந்து நீங்கள் ஸ்ட்ராங் படுத்தணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. ஸோ இது வந்து அனுமானத்தின் அடிப்படையில் தான் இது வந்திருக்குன்னு தான் நான் என்னோட கருத்து. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் அந்த அந்த தகவல்கள் வர்றதுக்கு தகுந்த மாதிரி உயர்கல்வி அமைச்சருடைய பேட்டியும் அமைஞ்சிருந்தது. நேற்று முந்தின ஒரு தலைமைச் செயலர் கொடுத்த பேட்டியில எங்களுக்கு தேவையான ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து நாங்க இனிமேல் டிஎன்பிஎஸ்ல இருந்து வாங்க போறோம்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்ப இது வந்து டிஆர்பி வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்ற மாதிரி தானே ஆகுது? நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ரீஸ்ட்ரக்சர் பண்றது நடவடிக்கை எடுக்கணுமா சார்? கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். நர்சரி பிரைமரி பள்ளிகள் நிறைய அங்கீகாரம் இல்லாமல் இயங்குது அப்படின்ட்டு சர்க்குலர் கூட போட்டிருக்காங்க. எவ்வளவு பள்ளிகள் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கு கண்டிப்பா இது வந்து எது எதுல அங்கீகாரம் இல்லையோ ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அங்கீகாரம் இல்லாத பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க சொல்ல மாதிரி நம்பர்ஸ் நம்ம எடுத்து நாங்க என்ன சொல்றோம். அவங்க அசோசியேஷன்ல என்ன சொல்றாங்க, நாங்க அப்ளை பண்ணி பல வருஷமா அப்படியே பெண்டிங்ல கிடக்குது, டைரக்டரேட்ல கிளியர் பண்றது கிடையாது. இப்ப திடீர்னு லாஸ்ட் மினிட்ல வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும், எல்லாத்தையும் மூடுமென்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு பேக்லாக் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குமே அதை பார்க்கணும். நம்ம பார்த்துதான் இன்னொரு டேக்க கால் வந்து சார், தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வந்து ஏற்கனவே வாழ்வாதாரம் இழந்திருக்காங்க, உங்ககிட்ட ஏற்கனவே கோரிக்கை வச்சிருந்தாங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுத்து பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 500,000 பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்களோட வாழ்வாதாரம். இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறையா செக்டர் ஆஃப் பீப்புளுக்கு இதே பிரச்சனை இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர்களும் எடுத்து சென்று அதுக்கு என்ன ஒரு வழி? உண்மையிலே அவங்க பாவம் தான். உண்மையிலே நிறைய பேர் எனக்கு வர மெசேஜ், அவங்க அவங்க சொல்கிறதுலாம் நிறைய பேர் வீடியோவே எடுத்து போடுறாங்க. நான் இந்த சப்ஜெக்ட் நான் நடத்திட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் அந்த பெயிண்டர் வேலை பார்க்குறேன்னு ரொம்ப சங்கடமாக இருக்கும். மறுபடியும் இந்த கருத்தெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லி கண்டிப்பாக அவர் வாழ்வாதாரத்தை சீர் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக சார். கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள்லாம் ஒன்றிணைத்து தனியார் பள்ளிகளுக்கு தனியாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும், சுயநிதி பள்ளிகள் வாரியம் அப்படின்றது ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த சட்டம் என்ன இருக்குது, அது எப்போ நம்ம அரசாணை போட்டு செயல்பாட்டுக்கு வரல, அது எப்போ கொண்டுட்டு வர போகிறோம் சார்? அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ண முடியாது. நீங்கள் சொல்ல எனக்கு தெரியல. தேங்க்யூ. நூற்றாண்டின் தனித்துவமிக்க தரமான கல்வியை இணையதளம் வழியாக அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் 21K கிளாஸ்.